1904 அமெரிக்காவில் நடந்த ஒரு எக்ஸிபிஷன்ல பிக்மி பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஓட்டா பெங்கா என்ற ஆப்பிரிக்க மனிதனை பார்வைக்காக வைத்திருந்தார்கள். அதே போல 1906 நியூயார்க்ல இருக்கக்கூடிய பிராங்க்ஸ் ஜூல விலங்குகளோடு சேர்த்து அவரையும் காட்சி பொருளாக வைத்திருந்தார்கள். எதற்காக ஒரு மனிதனை இப்படி காட்சி பொருளாக எக்ஸிபிஷன்லையும் ஜூலையும் வச்சிருந்தாங்க? யார் இந்த ஓட்டா பெங்கா? எதற்காக அவர் ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்கா கொண்டு வரப்பட்டார்? அடர்ந்த காடுகளில் இருக்கக்கூடிய இவர்களை அமெரிக்கா போன்ற பெருநகரங்களுக்கு கொண்டு சென்றதால் அவர்களால் மற்றவர்களைப் போல இயல்பான வாழ்க்கை வாழ முடிந்ததா? இவர்களை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டதா அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆப்பிரிக்கால காசி ஆற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் தான் பிக்மி பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஓட்டா பெங்காவோட பூர்வீகம். இவன் பிறந்தது 1883. இவனது வாழ்க்கை மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளோடு சந்தோஷமாக சென்று கொண்டிருந்தாலும் அந்த டைம்ல ஆப்பிரிக்கா பெல்ஜியம் காலனி நாடுகளால அடிமைப்படுத்தப்பட்டிருந்தது. அதனால் பழங்குடியின மக்கள் பெல்ஜியம் காலனி நாடுகளால் அடிமைகளாக விற்கப்பட்டனர். இப்படி ஒருமுறை பெல்ஜியம் படைகளால் பிக்மி இன மக்களும் தாக்கப்பட்டார்கள். அதில் ஓட்டா பெங்காவின் மனைவியும் இரண்டு குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். அவர்கள் தாக்குதல் நடத்திய சமயத்தில் பெங்கா வேட்டைக்கு சென்றிருந்ததால் அவர் உயிர் பிழைத்தார். பெங்காவின் இடத்தை பெல்ஜியம் படைகள் ஆக்கிரமித்ததால் பெங்காவும் சில பழங்குடியின மக்களும் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களை சந்தைக்கு இழுத்து சென்று விற்கப்படுகிறார்கள். பெங்காவை அமெரிக்கரான எஸ்பி வெர்னர் சில மூட்டை உப்பு மற்றும் பித்தளை கம்பிகளை கொடுத்து வாங்குகின்றார். வெர்னர் அமெரிக்காவிலிருந்து ஆப்பிரிக்கா வந்ததற்கு முக்கிய காரணம் 1904 அமெரிக்கால மிசோரின்ற இடத்துல நடக்க உள்ள வேர்ல்டு ஃபேர் கண்காட்சிக்காக ஒரு மனிதன் தேவைப்படுவதால் அவர் ஆப்பிரிக்கா வந்திருந்தார். இந்த வேர்ல்டு ஃபேர் ஒரு மனிதர்களை பற்றிய கண்காட்சி. இதில் உலகத்தில் இருக்கக்கூடிய குட்டையான மனிதர்களான பிக்மி பழங்குடியின மக்கள்ல இருந்து மிகவும் உயரமான மனிதர் சமூகத்தை பற்றியும் கருப்பு இன மக்களில் இருந்து மிகவும் வெள்ளையான இன மக்கள் வரை இருக்கக்கூடியவர்களை இந்த கண்காட்சியில் வைப்பதுதான் இந்த கண்காட்சியின் நோக்கம். அதனால்தான் வெர்னர் பெங்காவை வாங்கி விடுதலை செய்து அவரையும் வேறு சில பழங்குடியின மக்களையும் வேர்ல்டு ஃபேரில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். அங்கு நடந்த வேர்ல்டு ஃபேர்ல ஓட்டா பெங்கா அனைவராலும் ஈர்க்கப்பட்டார். அவனுடைய குட்டையான தோற்றமும் அவனுடைய கூர்மையான பற்களும் அங்கு வந்திருந்தவர்களை பெரிதும் கவர்ந்தது. ஓட்டா பெங்கா போட்டோவுக்கு போஸ் கொடுப்பதை கற்றுக்கொண்டான். அவனுடன் தன்னுடைய கூர்மையான பற்களுடன் போட்டோவுக்கு போஸ் கொடுப்பதற்கு 5 சென்ட் கட்டணமாக வாங்கியதாகவும் அப்போதைய நாளிதழ்களில் சொல்லப்பட்டது. வேர்ல்டு ஃபேர் முடிந்ததும் வெர்னர் ஓட்டா பெங்கா மற்றும் மற்ற பழங்குடியின மக்களை ஆப்பிரிக்காவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கின்றார். ஓட்டா பெங்கா குடும்பத்தில் இருந்த அனைவரும் இறந்து விட்டதால் அவன் அமெரிக்காவில் அவன் கூட இருந்த பழங்குடியின மக்களோடு சேர்ந்து வாழ்கின்றான். அங்கு அவனுக்கு இன்னொரு மனைவியும் கிடைக்கின்றாள். ஆனால் அதுவும் சிறிது காலமே. அவன் மனைவி பாம்பு கடித்து இறந்து விடுகிறாள். அதன் பிறகு அவன் இந்த பழங்குடியின மக்களோடு பொருந்தி வாழ முடியவில்லை அப்படின்றதை அவன் உணர்கின்றான். அதனால் அவன் வெர்னரை மறுபடியும் தொடர்பு கொண்டு தன்னை மறுபடியும் அமெரிக்காவுக்கே அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு அவன் கோரிக்கை வைக்கின்றான். அந்த நேரத்தில் வெர்னர் கடுமையான நிதிச்சுமையில் இருந்தார். அதனால் அமெரிக்கன் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி அப்படின்ற மியூசியத்தோட டைரக்டரை தொடர்பு கொண்டு ஓட்டா பெங்காவுக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றார். அதனால் அவர் ஓட்டா பெங்காவை மியூசியத்திற்கு கூட்டி வந்து தங்க வைக்கின்றார். அந்த இடம் அவனுக்கு சிறந்த இடமாக தெரியவில்லை. அந்த இடம் அவனுக்கு நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்கி தரவில்லை. வெர்னர் பெங்காவுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்யணும்னு எதிர்பார்த்தார். அதனால் அவர் வில்லியம் டெம்பிள் ஹார்னடேவை தொடர்பு கொண்டு பெங்காவுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார். அவர்தான் பிராங்க்ஸ் ஜூவோட டைரக்டர். ஃப்ரெஷ் ஏர் மற்றும் வெளியுலகம் பெங்காவோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும்னு வெர்னர் எதிர்பார்த்தார். ஹார்னர்டே பெங்காவை ஜூவுக்கு அழைத்து சென்று அங்கு இருக்கும் மிருகங்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பை அவனுக்கு கொடுத்தார். இங்கேயும் பெங்கா மிகவும் பிரபலமானவனாக ஆகிவிட்டான். அவனுடைய தோற்றமும் உடையும் அவன் பேசுவதும் அங்கு வருபவர்களை மிகவும் ஈர்த்தது. அதனால் ஜூவில் உள்ள விலங்குகளை பார்க்க வருபவர்களை விட பெங்காவை பார்க்க வருபவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். அதனால் ஹார்னர்டே பெங்காவை வைத்து ஒரு கண்காட்சி நடத்தணும்னு முடிவு செய்தார். சிம்பன்சி குரங்குகள் இருக்கக்கூடிய கூண்டுக்குள் இவனையும் தங்க வைத்தார். இதனால் ஒரு பக்கம் அதிகமான பார்வையாளர்கள் கிடைத்தாலும் மற்றொரு பக்கம் ஒரு மனிதனை மிருகம் போல் நடத்துவதை எதிர்த்தார்கள். இதனால் அந்த கண்காட்சி நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது. பிறகு பெங்காவை ஒரு அனாதை இல்லத்துக்கு அனுப்பப்பட்டான். இப்படி சில மோசமான துவக்கத்தோடு தான் அமெரிக்காவில் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினாலும் அவனும் இந்த சமுதாயத்தில் ஒருவனாக மாறுவதற்கு மிகவும் சிரத்தை எடுத்துக்கொண்டான். தன்னுடைய கூர்மையான பற்களுக்கு கேப் போட்டுக்கொண்டான். தனக்கான நண்பர்களை தேட துவங்கினான். புகையிலை கிடங்கில் வேலைக்கு சேர்ந்தான். அனாதை இல்லத்திலிருந்து மீட்டு மெர்க்ரே என்ற பெண் அடைக்கலம் கொடுத்தார். அவனுக்கு தனியாக ஒரு அறையும் ஒதுக்கப்பட்டது. இருந்தாலும் அவன் அவர்களது வீட்டுக்கு பின் உள்ள காட்டிலேயே தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவழித்தான்.
அவன் வேலைக்கு சேர்ந்ததால் அவனுக்கு சிறிது பணம் கிடைத்தது. அதை வைத்து அவன் மறுபடியும் ஆப்பிரிக்காவில் உள்ள பழங்குடியின மக்களுடனேயே சேர்ந்து விடலாம் என்று முடிவுக்கு வருகிறான். ஆனால் அப்போது முதலாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்ததால் அவனை ஆப்பிரிக்காவுக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அதன் பிறகு March 1916 அவன் தங்கியிருந்த வீட்டுக்கு பின் உள்ள காட்டுப்பகுதியில் அவன் திருடி வைத்திருந்த துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு உயிரிழக்கின்றான். தன் இன மக்களோடு சேர முடியாததாலும் புதிய சமூகம் தன்னை ஏற்றுக்கொள்ளாததாலும் தான் அவன் தற்கொலைக்கு தூண்டப்பட்டதாக சொல்லப்படுது. ஓட்டா பேங்கா என்ற ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் தன்னுடைய அடையாளத்தையும் இனத்தையும் தொலைத்த ஒருவனின் வழி என்னவென்று. இந்த வீடியோ பற்றிய தகவல்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.